அயனிச்சல நிலை பாடத்தில் அடுத்து நம்ம படிக்க போகிற ஒரு பகுதி வலிமை குறைந்த அமிலங்களின் அயனியாதல். இதில் நம்ம காரங்களின் அயனியாதல் பார்க்கலாம். நமக்கு என்ன கேள்விப்பட்டிருக்கேன் முன்னாடியே பார்த்தோம்னா, அமிலம் என்பது தண்ணீரில் கரைஞ்சி எக்ஸ்ரீஓகஸ் அயனிகளை கொடுக்கும், காரங்கிறது நீரில் கரைக்கும் பொழுது பிரிகை அடைந்து ஓஹெச் மைனஸ் அயனிகளை கொடுக்கும். பிரிகையாதல் அங்கே பிரிகை அடையும் பொழுது பிரிகை அடைந்த பிரிகை அடையாத நடுவில் சமநிலை, அதான் அயனிச்சல நிலையை படிச்சுட்டுருக்கோம். இப்போ இதுலேயே நம்ம அமிலத்திலேயே ரெண்டு விதம் கேள்விப்பட்டோம், என்னென்ன வலிமை மிகு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், வலிமை குறை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். வலிமை மிகுக்கும் வலிமை குறைந்த அமில காரணத்துக்கு என்ன வித்தியாசம்? வலிமை மிகுன்னா என்ன அப்படின்னா, நீரில் ஏறக்குறைய முற்றிலும் பிரிகை அடையும். அப்போ அந்த வினையில் முற்றிலும் பிரிகை அடைந்ததுங்கும் போது மீளா வினையாக ஒரு பக்கம் ஏற்பட்ட ஹெச்சிஎல் என்ஏஓஹெச் இதெல்லாம் முற்றிலும் பிரிகை அடையும். ஆனால் இப்போ வலிமை குறைந்த அமிலங்களுக்கு காரணம் இல்லைங்களா, அது ஏன் வலிமை குறைந்தன்னு சொன்னோம், நம்ம பகுதி அளவு பிரிகை அடையும். உதாரணத்துக்கு ஒரு 100 மூலக்கூறு, 100லாம் எடுக்க முடியாது, ஒரு கற்பனை 100 எடுத்தீங்கன்னா இதில் தண்ணீரில் பிரிகை அடைந்து அயனிகளை உருவாக்குறது ஒரு 5 அல்லது 6 தான், அதிகபட்சம் 10 வரலாம். ஸோ மிச்சம் 90 மேலே இங்கே தான். இதுவும் இருக்குது இதுவும் இருக்குதுன்னு போது நம்ம எதை எடுத்துவோம், சமநிலையினை எடுத்துவோம். அப்போ நம்ம மனசில் தெளிவாக எடுத்துனோம்னா வலிமை குறைந்த அமிலத்தின் காரம் பகுதி அளவு பிரிகை அடையும், அதாவது வலிமை குறைந்த அமில காரங்களின் பிரிகையாக அயனியாதல். உதாரணத்துக்கு ஒரு வலிமை குறைந்த அமிலம் ஹெச்ஏ இருக்கிறதா வச்சுக்கலாம், நல்ல தெரிஞ்சவில்லை தண்ணீரில் போடணும், H+ வழங்கப்படுது, H3O+ A-, பிரிகை அடைந்து பின்னாடி வந்து முன்னோக்கு பின்னோக்கில் வந்து சமநிலை வந்த பின்னாடி தான் நம்ம பேசணும். சமநிலை முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் நடந்துட்டு அந்த சமநிலையில் நம்ம வழக்கம் போல சமநிலை மாறி எழுதுறோம். நல்ல தெரிந்த விஷயம், சமநிலை மாறி எப்படி எழுதுவோம், வினை பொருட்களினுடைய செறிவை மேலும் வினைப்படு பொருட்களினுடைய செறிவை இங்கே கீழே எழுதுவோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் இது வகுக்கும் எண் வகுப்படும் எண் அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்படி போட்டோம். பல முறை கேள்விப்பட்டாச்சு தண்ணீர் எப்பவுமே கரைப்பான் நிறைய இருக்கும், இது கொஞ்சம் இருக்கும், இதில் கொஞ்சம் பெருகி அடையுது, அதுக்கு சமமாக இது பெருகி அடையுது. அப்போது இதனுடைய செறிவு நம்ம எடுத்துக்கிறது நிறைய, வினையில் இருக்கிறது மிக குறைவு. அப்போ என்ன பண்ணலாம், இதனுடைய செறிவு ஏறக்குறைய மாறிலி, அதனால் இந்த மாறிலியை இந்த மாறிலியோட சேர்த்துக்கிட்டு கேஏ கொடுக்கலாம்னு போடுறோம். அதை இதை எடுத்துக்கணும் அவ்வளோதான், நீர் செறிவு கன்சிடர் பண்ண வேண்டியது. அப்போது கேஏ ஈக்குவல் டு இந்த H3O+ A-, H2O போடலாம். இந்த கேஏ பேர் என்ன சொன்னோம் அப்படின்னு வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலி அல்லது அயனியாதல் மாறிலி. வலிமை குறைந்த அமிலம் பிரிகை மாறிலி அல்லது அயனியாதல் மாறிலி. இதுக்கு மேலே என்ன இருக்கும், அந்த அயனி விலை பொருட்கள் சைடில் இருக்க அயனிகள் கீழே வந்து இந்த அமிலத்தினுடைய செறிவு போடுறோம். நம்ம இந்த H3O+ வச்சுக்கலாம், சிம்பிளாக போட்டால் H+ போட்டுக்கலாம். இதே போது காரம் உதாரணத்துக்கு BOH இன்னொரு காரணங்கள் வச்சுக்கோங்க, தண்ணீரில் போட்டால் அதிகமாக பிரிகை அடையும். B+ OH- மீள் வினை அப்படின்றதுன்னா அதுக்கு எப்படி எழுதலாம்னா, கேவி மேலே B+ செறிவு, OH- செறிவு, BOH செறிவு. ஸோ இல்லை மேலத்துக்கு இது காரணம். இந்த கேஏ கேபி இருக்கீங்களா, இது வந்து எதுக்கு பயன்படுறதா நம்ம முன்பகுதியில் படித்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அமிலத்தினுடைய ஒப்பு வலிமை அந்த வீரியம் மிக்கதா வீரியமோட வலிமை குறைந்ததா என்ன கேள்விப்பட்டோம். இந்த மதிப்பு 10 மேலே இருந்தால் வலிமை மிக்கது, 1 கீழே இருந்தால் வலிமை குறைந்ததுன்னு சொல்லுவோம். அதை இந்த மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் இந்த மதிப்பு எப்படி மாறிலின்னு சொல்லி பண்ணுவாங்க, இது எதை கொடுத்துருக்கோம், செறிவை கொடுத்துருக்கிற வேற ஏதாவது இருக்கணும்னு சொல்லுறதுக்கா நமக்கு வந்து ஆஸ்டு வாங்குது அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த விஷயத்தான் ஸ்டடி பண்ணி ஒரு விதியை கண்டுபிடிச்சு அந்த விதிக்கு என்ன பேர் சொல்றோம்னா ஆஸ்துவாக நீர்த்தல் விதி அப்படின்னு வரும். இது என்ன சார் ஆஸ்துவாக நீர்த்தல் விதி, அந்த விதி பின்னாடி படிக்கலாம். இந்த விதி மூலம் என்ன பண்ணுறோம்னா, இப்போ வலிமை குறைந்த அமிலம் என்றால் அதனுடைய பிரிகை மாறிக்கும் செறிவுக்கும் தொடர்பு இருக்கு தெரியுது. செறிவை தவிர இன்னொரு புதுசாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பிரிகை நீளம் வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறலி அயனியாதல் மாறலிக்கும் அந்த அமிலத்தின் செறிவு மற்றும் அமிலத்தின் பிரிகை வீதத்திற்கும் உள்ள தொடர்பை குறிக்கின்றது.
அதே மாதிரி தான் வெளிப்படைய குறைந்த காரணம் அதனுடைய செறிவு பிரிகை வீதம். பிரிகை வீதம்னா என்ன சார்? உங்களுக்கு தெரிஞ்சது தான். நான் இப்போ தான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு 100 மூலக்கூறு எடுக்கிறோம், அதில் ஒரு 5 தான் பிரிகை அடைஞ்சது அப்படின்னு போது அதை எப்படி சொல்லணும்? எடுத்தது 100, பிரிகை அடைந்தது 5. அப்போ இந்த பின்னம் இருக்கு இல்லைங்களா, பின்னம் அதாவது மொத்தம் எத்தனை அதில் எவ்வளோ பிரிகை அடைந்தது, அந்த பின்னம் எவ்வளோ பண்ணுனா 0.05. இதுக்கு பேர் தான் பிரிகை வீதம் பேர். ஸோ பிரிகை வீதம் என்பது தான் அந்த வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகை ஆதலை நிர்ணயிக்கக்கூடிய அதனுடைய வலிமையை நிர்ணயிக்கக்கூடிய செறிமையும் பொறுத்து இந்த கேயை எப்படி மாறுன்றதை நிர்ணயிக்கக்கூடிய. அதனால் இந்த ஆல்ஃபான்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது ஆஸ்வாடினேட்டர் பிடி. ஆல்ஃபா இப்போ நான் சொல்கிறேன், என்ன சொல்லலாம், மொத்தம் நம்ம எவ்வளோ மூல் எடுத்துக்கிறோம், மூல் எண்ணிக்கை, மொத்த மூல் எண்ணிக்கை, அதில் பிரிகை அடைந்த மூல் எண்ணிக்கை. திரும்பவும் சொல்கிறேன், இல்லை அதிகம், நீங்கள் 10 மூல் எடுத்தீங்கன்னா பிரிகை அடையக்கூடியது 0.1 மூல் மாதிரி. அப்போ இது எப்பவுமே பின்னமாக தான் இருக்கும். இதை 100 எப்படின்னா சதவீதங்கள் கூட சொல்லலாம், அது வரும்போது பேசலாம். ஸோ இதுக்கு முக்கியத்துவம் உள்ளது பார்க்கணும். இப்போ நம்ம இதை பார்க்கறதுக்காக அசிட்டிக் அமிலம் ஒரு வலிமை குறைந்த அமிலம் நல்லா தெரியும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு மோல் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன், ஒரு மோல் ஆரம்பத்தில் இதை தண்ணீரில் கரைக்கிறேன். அப்போ அதனுடைய செறிவு சி பொதுவாக வச்சுக்கலாம். இப்போது ஆரம்பம் இது எத்தனை மோல் இருக்குன்னு தான் சொல்கிறேன், 1. இன்னும் வினை ஆரம்பிக்கலை, இதெல்லாம் உருவாக தண்ணீரில் கலக்கிறேன். அப்போ அதனுடைய செறிவு சி வினை ஆரம்பிச்சிருச்சு. சமநிலை, முன்னோக்கு வினை, பின்னோக்கு வினையில் நடந்த பின்னாடி இது எவ்வளோ போனதாக நம்ம அசியூம் பண்ணுறோம், எவ்வளோ போச்சோ அதுக்கப்புறம் ஆல்ஃபா பிரிகை வீதம். அப்போ இதனுடைய பிரிகை வீதம் எவ்வளவு? ஆல்ஃபா. இப்போ சமநிலையில் இது எவ்வளோ மிச்சம் இருந்தது? 1. போனது ஆல்ஃபா. அப்போ சமநிலையில் எத்தனை மூல் இருக்கும்னா 1-1 ஆல்ஃபா. இது எவ்வளோ இருக்கும்? இது 1-1. அப்போ இந்த ஆல்ஃபா போச்சுன்னா இதுவும் ஆல்ஃபா ஆல்ஃபா. அப்போ சமநிலையில் இது 1-1 ஆல்ஃபா மோல், இது ஆல்ஃபா மோல், இது ஆல்ஃபா மோல் இருக்குது. இது சமநிலையில் மோல் எண்ணிக்கை. செறிவு தானே வேணும். நான் தான் சொல்கிறேன், ஒரு மோல் இருந்தால் செறிவு சி, 1-1 ஆல்ஃபா இருந்தால் என்ன சொல்லலாம் நம்ம, 1-1 ஆல்ஃபா சி. அதே மாதிரி இது ஆல்ஃபா சி ஆல்ஃபா சி போடுறோம். ஸோ செறிவு 1-1 ஆல்ஃபா சி ஆல்ஃபா சி ஆல்ஃபா சி போடுறோம். நான் வந்து தெரியுமே அசிட்டிக் அமிலம் பிரிகை அடைக்கும் பொழுது கேஏ எப்படி எழுதலாம்? அசிட்டேட் ஹெச் ப்ளஸ் மேலே போடுற செறிவு, கீழே அசிட் இந்த கீழே அசிட்டிக் அமிலத்தின் செறிவை கீழே போட்டுட்டோம். இப்போ இந்த 3 மதிப்புகளும் நம்ம கிட்ட இருக்கு. இதே எவ்வளோ ஆல்ஃபா சி, இதே எவ்வளோ ஆல்ஃபா சி, இங்கே போட்டோம்னா அது 1-1 ஆல்ஃபா சி. இப்போ ஒரு சி கேன்சல் ஆச்சுன்னா என்ன வருது நமக்கு, கேஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி பை 1-1 ஆல்ஃபா குறிப்பிடலாம். இதுதான் ஆஸ்ட்ரோபாத நீர்தல் விதிக்குரிய சமன்பாடுன்னு சொல்லுவோம். எப்பவுமே வலிமை குறைந்த அமிலம் கிட்ட இப்போ தான் சொன்னாங்க, இது வந்து ஒரு 100 அப்படின்னு இருந்தால் இது பிரிகை அடையிறது எவ்வளோ வரணும், 2-3. அப்போ இதை எவ்வளோ வரும் பார்த்தா 0.02 அப்படின்னு. அப்போ நீ எடுத்துக்கொண்டதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டதுக்கும் இருக்கும் பாருங்க, கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப கம்மி. அதனால் பொதுவாக இந்த இடத்துல ஆரம்ப மூலில் போன மூலில் இந்த இடத்துல மட்டும் நம்ம புறக்கணிச்சிடலாம், அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னா கேஏ கொடுத்தோ ஆல்ஃபா ஸ்கொயர் சி, இதையே நம்ம கருதலாம். இப்போ தான் சொன்ன கேஏன்றது வலிமை குறைந்தாமலத்தில் பிரிகை மாறி, ஆல்ஃபாங்கிறது பிரிகை வீதம், சிங்கிறது சரி. மூலத்தில் தொடர்ந்து சொல்கிறதான் ஆஸ்வாட் நீர்தல் விதி. விதி நீங்கள் சொல்லவில்லையா சார் வரலாறு? இப்போ இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ஃபா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி? நம்ம தான் சொன்ன கேஏங்கிறது என்ன, மாறிலி, குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு அமிலத்துக்கு இந்த மதிப்பு மாறிலி சி தெரியலாம். அப்போ ஆல்ஃபா நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபாவில் நம்ம கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஆல்ஃபா வேணும்னா அப்போ என்ன பண்ணலாம், ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு KA/C போடலாம். ஆல்ஃபா வேணும்னா என்ன பண்ணுறோம் நம்ம, √KA/C இதெல்லாம் கனெக்ட் போடுறது பயன்படுத்தணும். அதே மாதிரி ஒரு அமிலம் அப்படின் போது அமிலத்தினுடைய செறிவு தெரிஞ்சால்தான் pH கண்டுபிடிக்க முடியும் அமிலத்தின் செறிவு. இந்த ஆல்ஃபா KAC வச்சு அமிலத்தின் செறிவு கண்டுபிடிக்கலாம், அதாவது H+ செறிவு கண்டுபிடிக்கலாம். எப்படி என்ன இருப்பாங்க, H+ செறிவு எவ்வளோ, ஆல்ஃபா சி. H+ வந்து ஆல்ஃபா சி. ஆல்ஃபா கேட்டால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா √KA/C
into C. In the C, we'll have to know C square. Over C, over C cancel out. H plus equal to root of KA into C. So, now for the KA, C. This is the KA value na alpha square C. Alpha value na root of KA by C. H plus A value na root of KA into C. இதெல்லாம் நம்ம கணக்கு போடுறோம். இதே மாதிரி காரணத்துக்கு போனீங்க என்ன சொல்லலாம், இதே தான் வரும். KB ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி. அங்கேயும் ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KB பை சி. அங்கே நம்ம என்ன கண்டுபிடிப்போம், காரணம் போது OH மைனஸ் செறிவு. அதை என்ன சொல்லுவோம், இதே ஃபார்முலா தான் சொல்கிறேன். முதல்ல சொல்றது அமிலத்துக்கு, இப்போ சொல்றது காரணம். ஸோ இந்த ஒன்று ரெண்டு மூணு இந்த சமன்பாடுகள் கணக்கு போடுவோம் பயன்படுத்தும். லாஸ்ட் வாழ்ந்து மீண்டல் விதின்னா என்னென்னு சொல்லியே சார், அது ஒரு சின்ன கணக்கீடு மூலம் அதை என்னென்னு நான் காட்ட போகிறேன் பார்க்கலாம்.